நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியதை செய்திடுவார் இன்று நீ காண்பாய். தேவனுடைய பிள்ளையே, அது ஒரு பெரிய பாரமாகவே நமக்கு அமைந்து விடுகிறது. நம்முடைய வீட்டை நினைச்சாலே நமக்கு கஷ்டமா தான் இருக்குது, நம்முடைய சமூகத்தை நினைச்சா கஷ்டமா இருக்குது, நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அவ்வளவு சிரமமாக இருக்கிறது. கர்த்தரை நம்பி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் மனிதன் எழுதிய எல்லா சட்டத்திட்டங்களையும் பிரமாணங்களையும் மாற்றி அமைச்சு இந்த நுகத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி இந்த கட்டளையும் பிரமாணங்களும் ஆகிய மனுஷனுடைய எழுத்துக்களையே தாறுமாறாக்கி உனக்காக நீதியை எழுத வல்லவராகிய கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். இதுவரைக்கும் முன்னை தேவனுடைய சமூகத்தில் விடுதலையோடு இஸ்ரவேல் ஜனம் துதிப்பதற்கோ ஜபிப்பதற்கோ ஆராதிப்பதற்கோ மகிழ்ந்திருப்பதற்கோ புசிப்பதற்கோ அனுமதியானது போல எகிப்தின் அடிமைத்தனங்கள், எகிப்தினுடைய சட்டத்திட்டங்கள், எகிப்தினுடைய நியாய பிரமாணங்கள் உனக்கு நுகமாயிருக்குமானால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு அவைகளை நான் முறைத்து போட்டு உன்னை சுதந்திரவாளியாக மாற்றப் போகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியதை செய்திடுவார் இன்று நீ காண்பாய்.